எக்ஸசைஸ் 2.7 க்வெஸ்சன் நம்பர் 11 கிவன் க்வெஸ்சனில் சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா சிவம்ன்றவர் ஜாப்புக்கோசரம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ரெண்டு விதமான ஆஃபர் கொடுக்குறாங்க, ஒன்று ஆஃபர் ஏ இன்னொன்று ஆஃபர் பி. ஆஃபர் ஏல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 20,000 ருபீஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 6% ஃபார் த ஃபஸ்ட் 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. இது ஆஃபர் ஏ. ஆஃபர் பியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து 22,000, ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 3% ஃபார் த ஃபஸ்ட் 5 இயர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா சேல்ரி வந்து 4th இயரில் ஆஃபர் ஏல என்ன இருக்கும், சேல்ரி வந்து 4th இயரில் ஆஃபர் பியில் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்குற க்வெஸ்சன். இப்போ பாருங்கள், வாட் இஸ் இஸ் சேல்ரி இன் த 4th இயர் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஃபர்ஸ் ஏ அண்ட் பின்னு கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு ப்ரீவியஸ் சம்மில் போட்ட சேம் ப்ரொசீஜர் தான் இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த கிவன் சம்லையும் பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் ஜிபி மென்ஷன் பண்ணவே இல்லை. சேல்ரி அண்ட் சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படி இருக்கும்போது இந்த சம் எதில் இருக்குன்னா ஜிபியில் தான் இந்த சம் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜிபியில் சம் சால்வ் பண்ணணும், நமக்கு என்ன தேவைப்படுது, ஏ அண்டு ஆரோட ஆன்சர் நமக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஆஃபர் ஏ நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர் ஏல வந்து 4th இயரில் அவரோட சேல்ரி என்னவாக இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆஃபர் ஏல ஏ இஸ் ஈக்குவல் டு ஆஃபர் ஏல வந்து ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க 20,000 ருபீஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஏன்றது 20,000 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு ஆர் தேவைப்படுது, ஆர் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஆஃபர் ஏல பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் சேல்ரி எவ்வளோ வாங்குறாரு, 20,000 ருபீஸ் வாங்குறாரு. அதாவது ஃபுல் சேல்ரினா 100% ஃபுல் சேல்ரி வாங்குறான்னு அர்த்தம். நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்டோமே சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ 100% ஃபுல் சேல்ரி வாங்குறாரு. ஸோ இதில் 100% அவரோட ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் இயர் வந்து 6%. அப்போ இதில் ப்ளஸ் 6%ன்றது என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணுறப்ப என்ன நமக்கு என்ன கிடைக்கும், 106% கிடைக்கும். இது பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இப்போ என்ட்ரி பண்ணலாம், 106 டிவைடட் பை என்ன பண்ணலாம், 100 நம்ம என்ட்ரி பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் பார்த்தா இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியும். எதில் கேன்சல் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இது 53 times வரும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இது 50 times வந்துடும். இப்போ இதுலேருந்து ஆரோட ஆன்சர் என்ன கிடைக்குன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 53/15 நம்ம கிடைக்குது. இப்போ இதில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்ன ஃபார்முலா, டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் என் மைனஸ் 1. கேட்குற கொஷின் அது ஆஃபர் ஏல வந்து 4th இயர் சேலரி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னோட வேல்யூ 4 அர்த்தம். இதில் என்னுக்கு ரீப்ளேஸாக 4 அப்ளை பண்ணலாம். அப்போ T4 இஸ் ஈக்குவல் டு ஏன்றது 20,000. ஸோ இதில் என்ட்ரி பண்ணிடலாம். அண்டு ஆவோட வேல்யூ எவ்வளோக்கு பாருங்கள், 53/15 அண்டு என்னோட வேல்யூ 4. அப்போ 4 - 1 நமக்கு 3 கிடைக்கும். இப்போ ப்ரீவியஸ் ஆனில் போட்ட சேம் ப்ராசஸ் தான், கால்குலேஷனில் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த 20,000 என்ட்ரி பண்ணிக்கலாம். 53/50 நம்ம 3 times அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேருந்து 53/50 × 53/50 அண்டு அகெயின் ஒரு 53/50 நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டிவைடில் இருக்கிற 0 நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இங்கே 1, 2, 3, 0 தான், இந்த 3, 0 இங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் அதே மாதிரி என்ன பண்ணலாம், இப்போ டிவைட் டம் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம், மட்டிலே பண்ணிடலாம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா டிவைடில் இங்கே ஒரு ஃபைவ் ஸோ எல்லாத்தையும் மட்டிலே பண்ணுறப்போ 5 5s are 25 25 × 5 நமக்கு என்ன கிடைக்கும்னா 125 கிடைக்கும். ஸோ இந்த 125 அப்ளை பண்ணிடலாம். நியூ நோட்டுக்கு நம்பர்ஸ் எல்லாத்தையும் அட்லை பண்ணலாம். 20 × 53 × 53 × 53 இந்த 4 numbers நீங்கள் அட்லை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2977540 கிடைக்கும். இதை டிவைட் பண்ணுறீங்க, இதை டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23820.32 கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் பாருங்கள், 5 ஈக்குவல் இல்லை மேலே இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் நம்மள ஆட் பண்ணிக்கலாம். பட் இது 5 விட கம்மியாக இருக்கிறனால இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 4th இயரில் அவர் என்ன வந்து சேல்ரி வாங்கியிருப்பார் பார்த்தீங்கன்னா 23,820 ஆஃபர் ஏல 4th இயரோட சேல்ரி. இப்போ இதே என்ன பண்ணுறோம்னா ஆஃபர் பியில் வந்து 4th இயரில் என்ன சேல்ரி வாங்கியிருப்பான்றது நம்ம பார்க்கலாம். இப்போ செஞ்ச சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஆஃபர் பியில் ஸ்டார்டிங் சேல்ரி எவ்வளோ பாருங்க, ஸோ அதுதான் நமக்கு ஏ. ஸோ ஆஃபர் பியில் ஸ்டார்டிங் சேல்ரி எவ்வளோ 22,000. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 22,000 நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். அண்டு ஆர், ஆரோட வேல்யூ நமக்கு தேவைப்படுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேல்ரி 22,000 ஃபுல் சேல்ரி வாங்குறாரு. ஸோ தட் இஸ் 100% ஃபுல் சேல்ரி வாங்குறாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 100% நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம்.
100% salary 22,000 வாங்கிட்டு அவோட annual increment எவ்வளவுக்குன்னா ஆஃபர் பில் வந்து 3% அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3% என்ட்ரி பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணுறப்ப நம்ம என்ன எடுக்கும், 103% வருமா. ஸோ இந்த பர்சன்டேஜ் எப்படி என்ட்ரி பண்ணலாம், ஸோ 103/100 நம்ம என்ட்ரி பண்ணலாம். இது நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, ஸோ இதை அப்படியே வச்சுங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 103/100. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் என் மைனஸ் 1. இங்கேயும் ஆஃபர் பியில் வந்து ஃபோர்த் இயர் சேலரி தான் கேட்குறாங்க. அப்போ தே ஃபோர் டி ஃபோர் என்னோடய வேல் நமக்கு 4, இதில் ஏன்றது நமக்கு 22,000 என்ட்ரி பண்ணிடலாம். அண்டு ஆவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 103/100 அண்டு என்னோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, 4-1 நமக்கு 3 கிடைக்கும். இதுலேருந்து 22,000 அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். பவரில் பாருங்கள் 3 இருக்குது, அப்போ 3 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ 103/100 அகெயின் ஒரு 103/100 அண்டு லாஸ்ட் 103/100 நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை ஜீரோவை கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஜீரோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 20, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ டிவைடில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள். ஸோ இது ஒரு 100, இங்கே ஒரு 10. ஸோ 10×100 மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன எடுக்க நமக்கு 1000 வந்துடும். ஸோ 1000 என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ நியூமெரிக் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 22×103×103×103, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 240399994 கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், 1000 டிவைட் பண்ணணும். ஸோ 1000 டிவைட் பண்ணுறப்ப என்ன அது டிவைடில் பாருங்கள், 1000 பார்த்தீங்கன்னா அப்போ 3 digit. ஸோ 0 எத்தனை ஜீரோ பாருங்கள், 1 2 3 3 0 இருக்கிறனால 3 decimal தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கணும்னா 240399.994 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 ஈக்குவல் 5 மேலே இருந்தால் ஒரு நம்பர் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணுறப்ப என்ன வரும் பாருங்கள் சார், 240399 ஒரு நம்பர் இங்கே ஆட் பண்ணுறப்போ 1 போட்டால் இதனை இடம் 0, இது 4, இது 0, இது 4, இது 2 வந்துடுமா. அப்போ என்ன கிடைக்கும்னா 24040 கிடைக்குது. அப்போது ஃபோர்த் இயரில் அவர் வாங்குகிற சேலரி இந்த இடத்துல கிடைச்சிக்குது. இது ஆஃபர் பியில் கிடைச்ச ஆன்சர், இது வந்து ஆஃபர் ஏல வந்து கிடைச்ச சேலரி. ஃபோர்த் இயரில் ஆஃபர் ஏல வந்து சேலரி வந்து 23,820. ஆஃபர் பியில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இயரில் வாங்குகிற சேலரி வந்து 24,040 ருபீஸ்ன்றது இந்த சம்மோட ஆன்சர்.